mommy's choice உடையும் வண்ண தோตีஸ் கிட்ஸ் வாரத்தின் முதல் நாள் இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது அப்படினு ராசிபலன் சொல்லலாம்னா انا நமக்கு செட் అవாது சரி இந்த வாரம் நம்ம பாக்க போற டாபிக்ஸ்ங்கறதெல்லாம் தாண்டிட்டு ஒரு புக் ஒரு ஓடிடி இதா 먼저 சொல்லுவோம் சரி அதற்கெல்லாம் முன்னாடி ஏதாச்சும் சொல்லாமலே புக்கே ஸ்ட்ரைட்டா போயிரறீங்களா புக் போயிடுவோம் புக்கே போயிரலாம் அதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லணும் இது சொல்றத சொல்லிட்டு கேமரா ப்ரசன்ட் ஹரிகரன் நானும் உங்கள் கார்த்திக் சிவகுமார் வார வாரம் நான் இங்கிலீஷ் படத்துக்கு போகிற மாதிரி இங்கிலீஷ் புக்ஸாக சொல்லிக்கிட்டு இருக்கேங்கிறது ஒரு திரிட்டிசிசமாகவே சில பேர்லாம் வந்துட்டு இருக்கு இன்னொரு இன்னும் நிறைய பேர் வந்து இந்த புக்கு நான் ஆடிபிள்ளில் கேட்க எல்லாம் போட்டிருக்காங்க ரொம்பவே மகிழ்ச்சி நன்றி சரி இந்த வாரம் நீங்கள் என்ன புக் சொல்ல போகிறீங்க நான் வந்து தமிழ் புக்கு தான் சொல்லுவேன் எனக்கு தமிழ் தான் அதிகமாக தெரியும் இரா முருகவியல் எழுதிய புனைபாவை அப்படிங்கிற ஒரு நாவல் பற்றி வரலாற்று நாவல் பொன்னியின் செல்வன் அது வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஒரு நாவல் திரைப்படமாகவும் வருது சான்றினுடைய நாவல்களை நிறையா படிச்சிருப்பாங்க அரசர்கள் அரசர்களை சுற்றி இருக்கக்கூடிய கதைகள் இதுதான் பெரும்பாலும் நாவல்களாக இருக்கிறது ஆனால் நவீன இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வரலாற்று நாவல்கிறது வேற மாதிரி தான் புனைப்பாவை அப்படிங்கிறது ஒரு வரலாறு நிகழ்ந்த ஒரு காலகட்டம் எப்படி உருவானது அப்படிங்கிறத உண்மையிலே ஒரு நல்ல ஒரு வரலாற்று நாவலாக இருக்க முடியும் இந்த நாவல் அப்படிப்பட்ட ஒரு நாவல் தான் என்னென்னா வந்து மாளிக்கப்பருடைய படையெடுப்பு சோழர் காலம் பாண்டியர் காலத்துடைய வீழ்ச்சி அதை ஒட்டிய ஒரு நாவல் குறிப்பாக பார்த்தோம்னா அந்த கொடுமணல் பரப்பு அந்த க உறையூர் சொல்ல முடியாது அந்த கரூர் இந்த மாதிரியான அதை சுற்றி இருக்கக்கூடிய நகரங்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது அதாவது நம்ம வந்து அரசர்களுடைய பராக்கிரம பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த நாவல் என்ன சொல்கிறதுனா மாளிக்கப்பூர் படையெடுப்புலாம் இங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டா ஏன் வந்து இங்கே வந்து மதுரையை வந்து மாளிக்கப்பூர் பிடிச்சான் அப்படின்னு சொன்னால் இங்கே நம்மகிட்ட அந்த ஆயுதங்கள் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த தளவாடங்கள்லாம் எந்த அளவுக்கு வந்து அப்டேட் ஆகாமையே இருந்தது அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்ல வராங்க வந்து உருக்கி உருக்கு மூலம் எப்படி வந்து ஒரு வாழை வந்து ஒரு வலிமையான வாழை உருவாக்க முடியும்ங்கிற ஒரு தொழில்நுட்பம் அதுதான் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இப்போ மாளிக்கப்பொருக்கு வந்து பெரிய அளவு வெற்றி கொடுத்தது அப்படிங்கிறது ரொம்ப விரிவாகவே சொல்லுவாங்க எப்படி வந்து வாழை உருக்கி வந்து அதை உருவாக்குறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு குதிரையில் போகிறப்ப வந்து மேலே ஏறி சண்டையிறப்ப வந்து அந்த ஒரு ஸ்டெப் இருக்கும் இல்லையா அந்த காலம் வந்து தா தாங்கிறது வந்து அது எந்த அளவுக்கு பலமாக அங்கே இருந்தது இங்கே எவ்வளோ பழையனமோ உடஞ்சி செதறி உடனடியாக வந்து குதிரையுமே வந்து மடிஞ்சு கீழே விழுகிறதெல்லாம் எந்தளவுக்கு இருந்துச்சு அது எப்படி போருடைய வெற்றி தோல்வி வந்து தீர்மானிச்சிச்சு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து அந்த நாவலை ரொம்ப விரிவாக சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் என்னன்னா ஒரு வணிக சமூகம் அந்த வணிக சமூகம் வந்து எப்படி வந்து சமணத்துலேருந்து சைவமாக மாறுச்சு வேறு வழியே இல்லாமல் அரச மதம் சைவ மதமாக இருக்கிறனால அவங்க வந்து சைவத்துக்கு மாறிடுறாங்க மாறின பிறகு அந்த சைவ கோயில்கள்லேயும் வந்து அந்த சமண அடையாளங்களை வந்து ரகசியமாக வந்து பாதுகாத்துக்கிட்டு இருந்த நிலைமையெல்லாம் வந்து அவங்க சொல்வாங்க சொல்லு அந்த நாவலை விரிவாக சொல்லுவாங்க வ எப்படி வந்து அரசர்கள் படை வச்சுருந்தாங்களோ மாதிரி வணிகர்களும் படை வந்து தனியாக வச்சுருந்தாங்க ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறப்ப வந்து கல்வர்கள் ம மறைச்சிருவாங்க மறைச்சிட்டு பணம்லாம் பறிப்பாங்கிறதுக்காக அதுக்காக ஒரு தனியாக ஒரு படையை மெயின்டைன் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப விரிவாசல் இருக்கும் இன்னொரு பக்கம் வந்து எருளர்கள்ங்கிற ஒரு பழங்குடிகளை எப்படி வந்து இந்த ஒரு ஒரு மன்னர் கால சமூகங்கிறது எப்படி தனக்குள்ளே வந்து கொண்டு வந்துச்சு அது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிச்சு காட்டை அழித்து வந்து அது வந்து ஒரு இதாக நகரமாக வந்து மாட்டினாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க கரூரை வந்து கைப்பற்றுறப்போ வந்து இங்கேருந்து கைப்பற்றிட்டு தன்னுடைய நகரத்துக்கு போகிற வரைக்கும் அங்கே இருக்கிற எல்லா வயல்களையுமே அழித்து அந்த புகையாக இழக்கூடியதை வந்து ரொம்ப பேரானந்தமாக பார்த்துட்டு போகக்கூடிய காட்சிகளாக ரொம்ப விரிவாக சொல்லியிருப்பாங்க நம்ம பொதுவாக வந்து போர் அப்படின்னாலே வந்து அது போர் களத்தில் மட்டும்தான் நடக்குது அப்படின்னு பார்ப்போம் விவசாயத்தை நம்ம ரொம்ப பா போட்டணும் பாராட்டணும்லாம் சொல்லுவோம் வந்து ஆனால் ஒரு நகரத்தை கைப்பற்றும் பொழுது அங்கே என்னென்ன மாதிரியான அட்டுழியங்கள்லாம் நடக்கும் அதுவுமே வந்து தமிழ் பேசக்கூடிய மன்னர்கள் தான் அப்படி தமிழ் பேசக்கூடிய ஒரு மன்னர் அவருடைய படை இன்னொரு தமிழ் பேசக்கூடிய நகரத்தை கைப்பற்றும் பொழுது என்னென்ன மாதிரியான அழிவுகள்லாம் நடக்குங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப விரிவாகவே சொல்லியிருப்பாங்க வரலாற்றின் ஒரு காலகட்டத்தில் எப்படி சாதி உருவாச்சுச்சு எப்படி வந்து ஒரு சமயம் அழிஞ்சு இன்னொரு சமயம் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு மாளிகப்பர் வர்றாருங்கிற படையெடுப்பு எல்லாவற்றையும் பற்றி ரொம்ப விரிவாகவும் நுட்பமாகவும் பேசக்கூடிய ஒரு நாவல் இராமுருகம் பெருடைய புனைப்பாவை நிச்சயம் வந்து படிக்க வேண்டிய ஒரு நாவல் புத்தகம் பற்றி பார்த்தோம் கண்டிப்பாக ஓடிடி பற்றி தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் என்ன வந்து ஓடிடியில் வந்து இந்த வாரம் பார்ப்பதற்கான மிக முக்கியமான படைப்பு அது நிறைய படங்கள் வந்து இருக்கிறது இப்போ எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்தாதுன் அப்படின்னு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கிருராம் ராகவன் அப்படிங்கிற ஒரு எழுதுன அந்த கதை அது பயங்கர ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய ஒரு த்ரில்லர் என்னன்னா அது லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் எல்லாம் இருக்கும் நான் யோசிக்க முடியாத அளவுக்கு அடுத்தடுத்த போகும் நம் நல்ல நேரமாக கெட்ட நேரமா தெரியல தெலுங்கு வருஷன் மலையாள வருஷன் அடுத்து தமிழ் வருஷன் அடுத்தடுத்த வருஷன் வரப்போகுது டாப் ஸ்டார் நடிக்கிற அப்படி சிம்ரன் நடிக்கிறாங்க கார்த்திக் நடிக்கிறாருன்னு மிகப்பெரிய ஒரு ஹேண்ட் வாஷ் தமிழ்ல நடந்துகிட்டு இருக்கு மலையாளத்துல பித்விராஜ் நடிச்சிருக்கா அப்படி தெலுங்குல நித்தின் தமன்னா அந்த ரோல் பண்ணிருக்காங்கன்னு நிறையா இருக்கு இதெல்லாம் தாண்டி ஒரு அப்படிங்கிறது தான் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்முக்கான ஒரு மிகப்பெரிய ஏன்னா ஒரு எட்டு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஸ்பென்ட் பண்றோம் ஒரு கதை அதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம அதுல இருந்து என்ன டேக்அவேஸ் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது ஸ்க்விட் கேம்ஸ் அப்படின்னு ஒரு கொரிய வெப்சீரிஸ் அதுதான் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம் கொரியாவில் இருக்கிற நிறைய மனிதர்களுக்கு வந்து கடன் அப்படிங்கிறது பல கோடி ரூபாய் அதை அதை நோக்கி போய்கிட்டு இருக்குது எல்லாருமே கடனில் வச்சுக்கிட்டு இருக்காங்க லாட்ரியில் ஈடுபடுறது ஹார்ஸ் ரேசிங்கில் ஈடுபடுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க ஸ்டில் அவங்களால அந்த கடனை கட்ட முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷனில் உங்கள் உங்களுக்கு வந்து இவ்வளோ காசு கட்டணும் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு நான் ஒரு வாய்ப்பு தரேன் இந்த கேமை நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களால் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு வேல்யூ நாங்கள் கொட்டுறோம் அப்படின்ட்டு ஒரு குரூப் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க இவங்களும் ஆசை ஆசையாக ஒரு ஒரு பெரிய கும்பல் அந்த இடத்துக்கு போயிடுறாங்க கா காரில் ஏறி போடுறாங்க டக்குன்னு மயக்கம் ஆயிடுறாங்க அது என்ன இடம்னே யாருக்கும் தெரியல அப்படிங்கிறப்ப போயிடுறாங்க அங்கே பார்த்தா ஒரு எல்லாத்தையும் வரிசையாக நம்பர் போட்டு ஒன்று டூ நானூற்றி தொண்ணூற்றாறு ஐநூற்றி தொண்ணூற்றாறு வரைக்குமான எல்லாம் போட்டு நீங்கள் வச்சுறாங்க ஒரு பொம்மை அந்த பொம்மை திரும்பி பார்த்துட்டு கண்ண இந்த மரத்துக்கு பின்னாடி மூஞ்சி திருப்பிக்கிட்டு ஒன் டூ த்ரீ சொன்னா ஓடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேம் தான் முதல் ஏன்பா இதுதான் கேம் இது ஜெயிச்சா காசு குடுத்துருவிங்களா ஆமா அப்படிங்கிறாங்க ஆனா அந்த பொம்மை திரும்பி பார்த்துருச்சு க்ரீன் லைட் ரெட் லைட் அப்படின்னு ஒரு கேம் சொல்றாங்க திரும்பி பார்த்துருச்சு அப்படின்னா ஓடுறத விட்டுட்டு அப்படி நின்றுணும் அப்படிங்கிறாங்க சோ எல்லாரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க ஃபஸ்ட்டு அந்த பொம்மை இப்படி திரும்புறப்போ ஒருத்தன் ஒரு ஸ்டெப் அதிகமாக ஓடிடுறான் துப்பாக்கியில் வந்து டுமுனு சு சுட்டுறாங்க அந்த நபரை இவர் கீழே விழுந்தோன்னா அவரோட ஃப்ரெண்டா ஓடி வந்தவர் வந்துட்டு ஏ எந்திரி நீ அவுட் ஆயிட்டு அவ்வளோதான்னு சொன்னோம்னா பார்த்தா ஒரு செத்து கிடக்கிறார் இது டூஆர் டை மாதிரியான ஒரு செய் அல்லது செத்துமடி மாதிரியான ஒரு கேம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் அப்புறம் தான் தெரிய வருது அந்த வந்த டீம்ல பாதி பேத்துக்கு மேலே கொல்லப்படுறாங்க கேமோட ஒரு மிகப்பெரிய ரூல் என்ன அப்படின்னா இருக்கிற மிச்சம் இருக்கிற நபர்களில் நாங்கள் இதுக்கு மேலே விளையாட விரும்பலை அப்படின்னு ஃபிஃப்டி பெர்சென்ட்டுக்கு மேலே சொல்லிட்டா கேம்லேருந்து வெளியே போயிடலாம் காசு கிடைக்காது இறந்தவர்களுக்கு வந்து நஷ்டஈடு கொடுக்கப்படும் இதுதான் அந்த கேமோட ரூல் அப்படிங்கிறப்போ எல்லாருமே வெளியே போயிடுறாங்க ஆனால் கடன் அந்த மன அழுத்தம் அதெல்லாம் திரும்பி வருது இங்கே மட்டும்தான் நரகமா வெளியே உலகம் ந நரகம் இல்லையா அப்படிங்கிற கேள்விகள் அதெல்லாம் வர்றப்போ திரும்பி கேமுக்கு வர்றாங்க யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு கேமும் அந்த கேம் தாண்டன ஒரு மென்டல் ப்ரெஷர் அதாவது துரோகம் அந் அந்த மாதிரி வெவ்வேறு விதமான ஒரு படிநிலைகள் அந்த கேம் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது நெட்ஃப்ளிக்ஸில் சமீபத்தில் வந்த வெப்சீரீஸ்களில் மிகவும் முக்கியமானது அதே சமயம் இப்படியான ஒரு எமோஷனல் கேம் பிள்ளே ஒரு கேம் கூட கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத ஸ்க்விட் கேம்ஸ் ப்ரூவ் பண்ணிருக்கு இந்த மாதிரியான கேம் தொடர்கள் இதுதான் முதல் முறையாக அப்படின்னா கிடையாது இதுக்கு முன்னாடி வந்து பார்டர் பார்டர்லேண்டுன்னு ஜப்பான் மாங்கா சீரிஸை பேஸ் பண்ணி இதே நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு வெப் சீரிஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க மூணு பசங்க வீட்டில் நம்ம தனுஷோட ஆரம்பக காலகட்ட படங்களை சொல்கிற மாதிரி எதுக்குமே ஆகாத ஒரு மூணு பசங்களை வந்து வீட்டில் திட்டிகிட்டே இருக்காங்கன்னு வெளியே வர்றாங்க வெளியே வந்துட்டு போலீஸ் வரத்துறாங்கன்னு ஒரு ரூம் கூட போய் ஒழிஞ்சிக்கிறாங்க வெளியே வந்து பார்த்தா வேற ஒரு வேர்ல்டுக்கு போயிடுறாங்க அங்கே அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னா ஜெயிச்சிட்டே தான் இருக்கணும் ஜெயித்தா விசா கிடைக்கும் இன்னிக்கு இருந்து இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்கு அந்த நகரத்தில் வாழ்றதுக்கான விசா அவங்களுக்கு கிடைக்கும் ஒருவேளை ஜெயிக்க முடியலை அப்படின்னா ஒரு லேசர் அவங்க தலையில் பாயிண்ட் பண்ணி அவங்க இறந்துருவாங்க யார் கடைசி வரைக்கும் தாக்குப்பிடிக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர் இந்த கேம்ஸ் தொடர்பான இந்த எல்லா படங்களிலும் சரி வெப்சீரிஸ்லையும் சரி யார் வெற்றியாளர் நோக்கி தான் போகும் ஆனால் யார் வெற்றியாளருங்கிறத தாண்டி இந்த எமோஷனல் டோன் நகர்த்தது அதாவது இவங்க எனக்கு ரொம்பவே க்ளோஸ் நம்ம ஒரு ஒரு டோர்னமெண்ட் போகிறோம் அப்படின்னா நீ என் கூட இரு நீ எனக்கு மிகப்பெரிய பலம் வீரபாண்டி கட்டபொம்மன் கூட இருந்த வெள்ளையத்தேவனை கூட்டு போன மாதிரி எல்லாருமே நம்மளோட டீம்மேட்டை தான் வந்து ஃப்ரெண்டை தான் கூட்டு போவோம் ஆனால் இந்த மாதிரியான முக்காவாசி வெப்சீரீஸுகள்லாம் இந்த ஃப்ரெண்டை தான் போட்டு தள்ளுற ஒரு சுச்சுவேஷனே வரும் ஸோ அது அதெல்லாம் எப்படி க கையாளுறாங்க இதுலேருந்து இருந்து நாம் என்னெல்லாம் எடுத்துக்கிறோம் ஒரு கேமில் தோல்வி தான் வெறுமையை கொடுக்குமா இந்த வாழ்க்கையில் தோத்துக்கிட்டே இருக்கிறது எவ்வளோ பெரிய வெறுமையை கொடுக்குமோ ஜெயிச்சுட்டே இருக்கிறதும் அதே அளவுக்கான ஒரு எம்டினஸை தான் கொடுக்குது அப்படிங்கிறது தான் ஸ்க்விட் கேம்ஸ் சொல்கிற மிகப்பெரிய ஒரு ஃபிலாசபிக்கல் தாட் அந்த தாட்னால தான் இந்த சீரீஸ் அவ்வளோ நல்லா இருக்குது அப்படிங்கிறது தான் டாக் ஸோ ஸ்க்விட் கேம்ஸ் பாருங்கள் சில வைலன்ஸ் ரொம்பவே ஜாஸ்தி அடல்ட் காட்சிகளோ இல்லை அந்த மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கம்மினாலும் வைலன்ஸ் ரொம்பவே ஜாஸ்தி முடிவு சொன்ன மாதிரி கொலை அப்படிங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் தி கேமாக இருக்கிறனால வயது வந்தவர்களுக்கு மட்டும் ஆனால் ரொம்பவே ஒரு நல்ல சீரீஸ் மிஸ் பண்ணாமல் பாரு அதிமுகவின் பொன்விழா ஆண்டு சசிகலா மீண்டும் ரசிகர்களை அதாவது அதிமுகவின் ரத்தத்தின் ரத்தங்களை சந்திக்க போகும் நாள் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க அந்த சந்திரமணி இருந்து அந்த பாம்பு வெளியே போகுது அப்படிங்கிறதும் ஒரு டாக்காக இருக்குது இதெல்லாம் தாண்டி இபிஎஸ் என்ன பண்ண போகிறாரு ஓபிஎஸ் என்ன பண்ண போகிறாரு கட்சியில் தூங்கி கொண்டிருக்கும் முன்னாள் அமைச்சர்கள் கொறடாக்கள் அவங்களா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது என்ன நடக்க போகுது அதிமுக பொன்விழா ஆண்டு அதெல்லாம் தாண்டி பொன்விழா ஆண்டுங்கிறதெல்லாம் ஒரு சைடு வச்சுக்கலாம் அதிமுக இங்கே இருக்கிற எல்லா கட்சிகளுமே ஒரு என்னது பணம் சம்பாதிக்க அதிகம் ஆரம்பிக்கப்பட்டது இல்லை ஒரு படைவளம் சம்பாதிக்க ஆரம்பி ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு கிடையாது எல்லாமே ஏதோ ஒரு நோபல் காசுக்கு தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் நாளடைவில் தட்டு கழுத தெஞ்சு ஏதோ ஆகிற மாதிரி அது ஒரு கரப்டட் சொசைட்டியாக மாறின நிறைய கட்சிகள் நம்ம பார்த்துருக்கோம் அதெல்லாம் தாண்டி அதிமுக ஆரம்பிக்கப்பட்டதன் நோக்கம் அதை இந்த சொசைட்டியில் அது எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆமாம் நிச்சயமாக என்னன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல எம்ஜிஆர் ஆரம்பிக்கிறாரு இப்போ வந்து விழாவுடைய தொடக்க விழா ஆரம்பிக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்குமே அது நடக்கும் திமுகவுடைய அண்ணா காலகட்டத்தில் வந்து மிக முக்கியமான ஒரு பிரபலமாக எம்ஜிஆர் இருக்கார் எம்ஜிஆரை காட்டி ஓட்டு வாங்குவதை நாங்கள் வந்து பயன்படுத்தி கொண்டோம்னே அண்ணாவே பல இடங்களில் சொல்லியிருக்காரு அவருடைய நட்சத்திர பின்புலம் அப்படிங்கிறது திமுகவுக்கு ரொம்பவே உதவியாக இருந்த ஒரு காலகட்டம் இன்னும் சொல்லப்போனால் கருணாநிதியும் எம்ஜிஆரும் அவ்வளவு நெருக்கமான நண்பர்களாக இருந்திருக்காங்க எம்ஜிஆர் வந்து திமுகவுக்கு காங்கிரஸ்காரராக இருந்த ஒரு தேசியவாதியாக ஒரு ஆன்மீகவாதியாக இருந்த எம்ஜிஆர் திமுகவுக்கு கொண்டு வந்ததே கருணாநிதி தான் அதுவும் ரொம்ப விரிவாக அதை பற்றிலாம் நிறைய வந்து தகவல்கள் புத்தகங்கள் நிறையா இருக்குது ஒரு கட்டத்தில் கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்கும் இடையில முரண்பாடுகள் வருது அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லப்படுது மூக்காமுத்து வந்தார் கருணாநிதி குடும்பத்தில் வந்து ஒரு வாரிசு வந்து உருவாக்குனார் அது எம்ஜிஆருக்கு பிடிக்கலைங்கிறதுலேருந்து ஆரம்பித்து நிறைய உள்முரண்பாடுகள் வர ஆரம்பிக்குது அப்போ ஒரு கட்டத்தில் என்னென்னா திமுகவுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் கட்சியில் வந்து கணக்கு கேட்கிறார் அதனுடைய நிதி நிலமைகள் வந்து சரியானதாக வந்து பராமரிக்கப்படலை அப்படிங்கிறது வந்து அப்படியான ஒரு கணக்கு கேட்குறாரு அண்ணா இறந்ததற்கு பிறகு திமுகவுடைய தலைவராக யார் வருவது முதல்வராக யார் பொறுப்பேற்பது அப்படிங்கிறப்பைய நெடுஞ்செலியன் கருணாநிதி அப்படிங்கிற ஒரு போட்டி வந்தப்ப கருணாநிதிக்கு உறுதுணையாக இருந்து கருணாநிதி வந்து திமுகவுடைய தலைவராகவும் முதல்வராகவும் ஆவதற்கு பெரிய அளவில் துணையானது எம்ஜிஆர் தான் அந்த கோபம் நெடுஞ்சலனுக்கு அப்போ இருந்திருக்கு வந்து அப்போ வந்து கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்கும் பிரச்சனை இருந்தப்பையே எம்ஜிஆரை கட்சியை விட்டு நீக்குவது அப்படிங்கிற முடிவை வந்து அன்னைக்கு பொதுச் அந்த வந்து தான் எடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பின்னால நெஞ்சுக்கு நிதியிலாம் கருணாநிதி ரொம்ப விரிவாகவே எழுதுறாரு கருணாநிதி தரப்பில் வந்து முன்வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா மேலே வந்து ஒரு பிரசர் வந்தது டெல்லியிலேருந்து ஒரு பிரசர் வந்தது ஏன்னா வந்து திமுகவை உடைப்பதற்கான ஒரு பிரசர் வந்து இந்திரா காந்தியிலிருந்து வந்தது அப்படிங்கிறது கருணாநிதி தரப்பில் வந்து முன்வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு இதையெல்லாம் தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வந்து எம்ஜிஆர் வெளியில் வர்றாரு அப்போ வந்து அனகாபுத்தர் ராமலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் ரசிகர் ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிற பேரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு அதைத்தான் எம்ஜிஆர் வந்து வாங்குகிறாரு வாங்கி அந்த கட்சியை ஆரம்பிக்கிறாரு இன்னொரு சுவையான தகவல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமலும் இருக்கலாம் அந்த அண்ணா அதிமுகவுடைய கொடியை உருவாக்குனது நடிகர் பாண்டு ஆமாம் இறந்து போன சமீபத்தில் இறந்து போன பாண்டு அவர் தான் உருவாக்குறாரு அப்போ தான் முத முதல்ல திண்டுக்கல் நாடாளுமன்றத்தினுடைய இடைத்தேர்தலில் வந்து மாயத்தேவர் நின்று ஜெயிக்கிறாரு அப்போ தேர்தல் ஆணையம் ஒதுக்கிற சின்னம் தான் இலை சின்னம் அது ஒரு வெற்றி சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு அதையே வந்து சின்னமாக வந்து எம்ஜிஆர் ஆக்கிக்கிறாரு ஆக்கிட்டு வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில வந்து இருந்த ஒரு பண்பு ரீதியிலான மாற்றம் அப்படின்னு சொன்னால் இங்கே அவர் தலைமை அங்கே அவர் தலைமை இவர் தலைமை அப்படிங்கிறத தாண்டி ஒரு காலகட்டத்தில் பெரிய வந்து அண்ணா வர்றப்போ அவர் சில கொள்கைகளை வந்து விடுறாங்க இப்போ நாத்திகம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கடவுள் மறுப்புலாம் கிடையாது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துக்கு வர்றாங்க அப்படிங்கிறப்ப அதுக்கு அடுத்த கட்டத்தில் அதிமுக போகிறப்ப அது இன்னுமே டைலூட் ஆகி சில விஷயங்களை வந்து திராவிட இயக்கத்துடைய சில அடிப்படையான விஷயங்களை திமுகவில் வந்து அதிமுக பிரிக்கிறப்ப அவர் எம்ஜிஆர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட ஆரம்பிக்கிறாங்க வந்து ஒரு கட்டத்தில் என்னென்னா வந்து பேரே வந்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற மாதிரிலாம் எம்ஜிஆர் வந்து மாத்திரா எமர்ஜென்சி பீரியடில் தான் அது வந்து நடக்குது அப்போ ஒரு திராவிட இயக்கம் அப்படிங்கிறது ஒரு தேசிய கட்சியாக வந்து தேசிய கட்சியை மாறல ஆனால் அப்படியான ஒரு பேரை அடையாளத்தையே மாற்ற வேண்டிய ஒரு நிர்பந்தம் எம்ஜிஆருக்கு வந்தது அதையுமே அவர் தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு பேசப்பட்ட ஒரு திராவிட கட்சிகள் இருந்து தேசிய கட்சி தேசிய கட்சியாக வந்து மாற்றுறது இந்திய தேசிய தேசிய நீரோட்டத்தில் கலந்துக்கிறது அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து எம்ஜிஆர் எடுக்கிறார் கடவுள் மறுப்பில் வந்து இப்போ கடவுள் மறுப்புங்கிறது திமுக கொள்கை இல்லை அப்படின்னு சொன்னால் கூட அண்ணாவும் கருணாநிதி வந்து பெர்சனலாக வந்து நாத்தியர்களாக தான் இருந்தாங்க அதெல்லாம் வந்து எம்ஜிஆர் வந்து உடைக்கிறார் மூகாம்பி கோயிலுக்கு போகிறதுல வந்து ஆரம்பித்து நிறைய விஷயங்களை அவங்க வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் என்னென்னா வந்து ஒரு க ஒரு கட்டத்தில் வந்து இடஒதுக்கீடு அப்படிங்கிறது திராவிட கட்டத்தில் ஒரு அடிப்படையான ஒரு கொள்கையாக இருக்குது பெரியார் இருந்து கருணாநிதி காலகட்டத்தில் இருந்தப்போ வந்து என்கிற ஒரு விஷயத்தை வந்து எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிறப்ப கொண்டு வரார் அப்போ நடந்த தேர்தலில் நகராட்சி தேர்தலில் கடுமையான ஒரு தோல்வியை வந்து அதிமுக சந்திக்குது பின்னால் வந்து அந்த கிருமிலேயரை எடுத்துகிட்டு வந்து இடஒதுக்கீட்டுடைய அளவையுமே வந்து ஒரு ஐம்பது சதவீதம் வரைக்குமே வந்து உயர்த்துறதையும் நம்ம பார்க்குறோம் எம்ஜிஆர் ஆட்சி காலகட்டத்தில் வந்து நிறைய விமர்சனங்கள் இருந்தது கொள்கை ரீதியாக வந்து நிறைய விஷயங்களை ஐடியாலஜிகளாக இல்லாமல் வெறுமனே வந்து ஒரு ரசிகர் கூட்டத்தை வச்சு மட்டுமே எம்ஜிஆர் நடத்திக்கிட்டு இருந்தாரு அப்படிங்கிற விமர்சனத்தை நிறைய இன்டெலெக்சுவல்ஸ் வந்து வச்சிருக்காங்க எம்எஸ்எஸ் பண்ணினால் அது தனியாக ஒரு புத்தகமே எழுதிருக்கார் பிம்பச்சரை அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் எப்படி தன்னுடைய இமேஜ் வந்து உருவாக்கினார் அப்படிங்கிற பற்றிலாம் நிறையா பேசியிருக்காங்க எம்ஜிஆருமே வந்து அப்படி வந்து நான் பெரிய ஐடியாலஜிஸ்ட் அப்படின்னு உரிமை கொண்டாடவும் இல்லை அவர் கட்சியோட கொள்கை நான் கேட்டால் அண்ணாயிசம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சின்ன புத்தகம் ஒன்று அவர் போட்டுருக்காரு கமல் கூட இப்போ கட்சி ஆரம்பிச்செல்லாம் பேசிக்கிட்டு இருந்தார் கொஞ்சம் கேபிட்டலிசம் கொஞ்சம் கம்யூனிசம் எல்லாம் சேர்ந்து க கலந்து செய்த அந்த கலவை நான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் எம்ஜிஆர் பண்ணி இருந்தார் எம்ஜிஆர் வந்து ஆனால் ஆனாலும் கூட வந்து எம்ஜிஆர் மேலே எவ்வளோ விமர்சனம் வச்சிருந்த கூட வந்து எம்ஜிஆர் வந்து மக்களின் அசைக்க முடியாத ஒரு நாயகன் அவர் இருந்தார் இறக்கும் வரைக்கும் அவரே இருந்தார் என்டிஆர்லாம் வந்து கடைசி கலகட்டத்தில் வந்து இவரை மாதிரியே வந்து ஒரு நடிகராக வந்து அரசியலுக்கு வந்தாலுமே கூட கடைசி காலகட்டத்தில் அவருக்குமே வந்து ஒரு த சரிவு வந்து உருவானது ஆனால் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் சாகுமரி அவர்தான் முதல்வர் பத்தாண்டு காலம் எழுவத்தஞ்சிலேருந்து எண்பத்தஞ்சு வரைக்கும் எம்ஜிஆர் தான் முதல்வர் பதிமூணு ஆண்டு காலம் வந்து கருணாநிதியை வந்து ஆட்சிப்படுத்தல ஏறவே முடியாத அளவுக்கான ஒரு ஒரு மிகப்பெரிய சக்தியாக வந்து எம்ஜிஆர் இருந்தாருங்கிறதான் உண்மை எம்ஜிஆர் ஆட்சி காலகட்டத்திலுமே வந்து மிக முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டியது அந்த சத்துணவு திட்டம் அப்படிங்கிறது எந்த நோக்கத்துக்காக அது இருந்தாலுமே கூட அதுக்கு முன்னாடி காமராஜர் ஆட்சி காலம் அதுக்கு முன்னால் நீதி கட்சி ஆட்சி காலகட்டத்திலலாம் உருவானாலுமே கூட தமிழகம் முழுக்க பரவலாக கொண்டு போய் சேர்த்தது வந்து எம்ஜிஆருக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பங்கு இருந்தது அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆர் ஆட்சி காலகட்டத்தில் நிறைய இந்த இலவச இருந்து நிறைய விஷயங்கள் கொண்டு வந்தாங்க அதே மாதிரி வந்து இந்த நம்ம சொன்ன அந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிற அளவை வந்து கிருமிலேயன்கிற நீக்கினது பெரியார் நூற்றாண்டு வந்து எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுனாங்க தமிழ் எழுத்து சீர்திருத்தம் வந்து அங்கீகரித்ததும் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் அது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் பத்திரிகைகள்ல இருந்து அரசனுடைய கோப்புகள் வரைக்குமே வந்து இன்றைக்கி நடைமுறையில் இருக்கக்கூடிய தமிழை வந்து கொண்டு வந்தது வந்து எம்ஜிஆர் தான் அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரி தெருக்களில் ஜாதி ஜாதிப்பியர்களை நீக்குவது இன்றைக்கி வந்து பாடபுத்திரத்தில் நிற்கிற மாதிரி இதுக்கு முன்னோடியாகவும் எம்ஜிஆர் இருந்தாருங்கிறலாம் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் ஆனால் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தினுடைய நெகட்டிவான விஷயங்களும் நிறையா பார்க்கலாம் வந்து குறிப்பாக வந்து நெருக்கநிலை காலகட்டத்தில் திமுக வந்து மிகப்பெரிய விலையை கொடுத்தது ஆனால் எம்ஜிஆர் வந்து ஜனநாயக விரோதம் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ஆதரவாக இருந்தார் எம்ஜிஆர் ஆட்சி காலகட்டத்தில் நர்சரி பள்ளிகளும் இந்த சுயநிதி கல்லூரிகளும் கல்வி தந்தைகளும் நிறையா உருவானாங்க அப்போ தான் நிறைய மதவாத அமைப்புகளும் உருவானது இடைநிலை ஜாதிகள் வந்து அதிகார மையங்களாக உருவானதற்கும் வந்து எம்ஜிஆருடைய ஆட்சிக்காலம் வந்து நிறைய உ உதவுனதையும் நம்ம பார்க்குறோம் நிறைய ஜாதி கலவரங்கள் மதக்கலவரங்கள் மண்டைக்காடு கலவரத்தில் வந்து அமைஞ்சி நிறைய விஷயங்கள் நடந்ததையும் நம்ம பார்க்குறோம் இருந்தாலுமே வந்து எம்ஜிஆர் ஒரு அசைக்க முடியாத ஒரு அரசியல் நாயகனாக இருந்தார் எம்ஜிஆர் இறந்ததுக்கு பிறகு எப்படி திமுக உடம்புச்சோ மாதிரி அண்ணா திமுக ரெண்டாக உடையிறது நம்ம பார்க்குறோம் எண்பத்தி ஏழில் ஜெயலலிதா அணி ஜானகினி அப்படிங்கிற ஒரு அணி வந்து உடஞ்சி பெரிய ரசாப பாசங்கள் தலைமை அலுவலகத்தை வந்து கைப்பற்றுறது அது இதுன்னு நாவல நெடுஞ்சலனே வந்து உதிந்தரோமும் ஜெயலலிதா சொன்னதெல்லாம் வரைக்கும் நிறைய விஷயங்கள்லாம் நடக்குது பின்னால் எம்ஜிஆர் மேலேயே ஜெயலலிதாவும் ஒரு அசைக்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக வந்து மாறுறாங்க அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நடந்ததெல்லாம் மீறி தொண்ணூத்தொன்று வந்து மீண்டும் வந்து அதிமுக ஆட்சி கட்டல அமைது தொண்ணூற்றி 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 ஆறு ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலகட்டம் அதனால் அந்த ஆட்சி காலகட்டம் தான் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இருந்ததுலேயே வந்து மிக கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளான ஒரு ஆட்சி காலகட்டம் அப்படின்னு சொல்ல முடியும் ஊழலில் வந்து ஆரம்பித்து எதேச்சதிகாரம் ஜனநாயக மறுப்புன்னு நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடந்ததை பார்க்குறோம் மறுபடியும் ஒரு பிரேக் ஒரு இடைவெளி வந்து அதிமுகவுக்கு வருது திருப்பி வந்து கருணாநிதி ஆட்சி காலகட்டம் வராது திருப்பி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஜெயலலிதா வர்றாங்க எம்ஜிஆரை சமாளித்துட்டு அப்போ வந்து கொஞ்சம் நிம்மதி பெருமிச்சு விட்ட கருணாநிதிக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் எதிரியாக வந்து ஜெயலலிதா வர்றாங்க எம்ஜிஆரை போலவே ஜெயலலிதாவும் வந்து ஒரு மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு தலைவராக இருந்தாங்க நிறைய விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட அவங்களுமே வந்து க திமுகவுக்கு மாற்ற அதிமுக தான் அப்படிங்கிறத நிறுவி போனதையும் நம்ம பார்க்குறோம் ஜெயலலிதாவுடைய மறைவு மறைவுக்கு பிறகு அதுக்கு பிறகு வந்து நான் நடந்த விஷயங்கள் நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி வந்து மறுபடியும் ஒரு ஸ்ப்ரிட் வருது ஏன்னா வந்து எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விஷயம்னா வந்து இப்போ அண்ணாவை பொறுத்த வரைக்கும் அண்ணா இறக்கிறப்ப வந்து அடுத்த கட்ட தலைவர்கிற ஒன்று எப்பயுமே இருந்திருக்காங்க வந்து அண்ணா காலகட்டத்தில் மதியங்களிலிருந்து நெடுஞ்செழ்களிலேருந்து கருணாநிதியிலிருந்து எக்கச்சக்கமான தலைவர்கள் இருந்தாங்க கருணாநிதி உயிரோடு இருக்கிறப்ப அடுத்த தலைவர் ஸ்டாலின் தாங்கிறத தயாராக்கிட்டு போயிட்டாரு போய்ட்டார் எல்லாத்தையும் இப்போயே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க வந்து தெளிவாகவே வந்து அடுத்த தலைவர் ஸ்டாலின் தாங்கிறத வந்து கருணாநிதி வந்து குறிப்பாக உணர்த்தி விட்டு போயிட்டார் வேறு எந்த செகண்ட் ஆப்ஷனுமே இல்லைங்கிறது தெரியும் எம்ஜிஆர் ஜெயலலிதமாக வந்து அதை உருவாக்கவே இல்லை அடுத்த கட்ட தலைவர்கள் யார் அது வந்து எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகும் அந்த பெரிய சர்ச்சை உருவாச்சு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகும் வந்து உருவாச்சு ஆனால் என்னென்னா வந்து எம்ஜிஆர் மறைவை விட ஜெயலலிதாவோட வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் ஏன்னா வந்து எம்ஜிஆர் மறைஞ்சதுக்கு பிறகு கூட வந்து ஆரம்பிரப்பணி இருந்தார் திருநாவுக்கரசர் இருந்தார் பன்ருட்டி ராமச்சந்திரன் இருந்தார் ஜெயலலிதா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு செல்வாக்கு மிக்க தலைவர்கள் யார் அப்படிங்கிறது தெரியும் ஜெயலலிதா காலகட்டத்தில் ஜெயலலிதா மட்டும் தான் தலைவர் அவங்க மேடையில் உட்காந்துருந்தாங்க அவங்க மட்டும்தான் இருப்பாங்க அப்படிங்கிறப்ப வந்து அப்படியான ஒரு த தலைவருங்கிறது யாருமே இல்லை இன்னொன்று ஜெயலலிதா வந்து இவ்வளோ சீக்கிரம் இறந்துருவாங்கிறது ஜெயலலிதா எதிர்பார்க்கலாம் அதிமுகவினாலும் எதிர்பார்க்கலங்குறப்ப அடுத்த கட்டமாக யார் வருவாங்கிறது தெரியாமல் யார் யாரோ வந்து ஓபிஎஸ் வந்து யூபிஎஸ் வந்து ஆனாலுமே எடப்பாடி பழனிசாமி வந்து கட்சியை வந்து நிலைக்கு அது நிலைநிறுத்தி விட்டாங்கிறது உண்மையிலே வந்து ஒரு பாராட்டத்துக்கு ஒரு சாதனை தான் அது இன்னொரு விஷயம் இருக்கிறது இப்போ வந்து தொண்ணூற்றி ஒன்று அந்த எலெக்ஷன் ஜெயிக்கிறாங்கங்கிறதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அப்புறம் ஜானகணி ஜே அணின் ரெண்டாக பிரியுது அதுக்கப்புறம் அந்த சட்டசபை கலவரம் அதெல்லாம் தமிழகத்தின் மிகப்பெரிய கரும்புள்ளி செம்புலிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு நைன்டி ஒன் நீங்கள் சொன்ன மாதிரி தமிழகத்தின் மிக மோசமான ஒரு ஆட்சி காலம் தான் ஆனா அந்த அயன் லடிங்கிற பேரோ இல்ல அதுக்கப்புறமும் என்ன இப்போ ஒரு எம்ஜிஆர் ஜெயிச்சிட்டே இருந்தாரு கருணாநிதியால் ஜெயிக்க முடியல அப்படிங்கிறது ஒரு ஸ்டார் வேல்யூ அப்படின்னு ஒன்று இருக்குது ஆனா ஜெயலலிதா ஆனதுக்கு அப்புறமே கருணாநிதியால ஒரு மிகப்பெரிய விக்டி வர முடியல இன்ஃபேக்ட் எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறம் தான் ஜெயிக்கிறாரு அதுவும் ராஜீவ்காந்தி டெத்துக்கு அப்புறம் அடுத்தடுத்த பிரச்சனைகள்ல ஆட்சி பெரிய போகுது நைன்டி ஒன் டு நைன்டி சிக்ஸ் அவ்வளோ மோசமான ஆட்சியை கொடுத்தும் தொண்ணூத்தாறு டு ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் மட்டும்தான் ஆட்சி ஆட்சியில் இருந்து மறுபடியும் அதிமுக ஜெயிச்சிருது அப்ப இங்க வந்து தேசிய கட்சிகள் அதாவது காங்கிரஸ் ஏற்கனவே இங்கே காமராஜர் வரைக்கும் சிஎம்மா இருந்த ஒரு கட்சி அதுக்கப்புறம் தலை தூக்கி விடாம பாத்துக்கிறதுல திமுக அதிமுக ரெண்டு பேருமே ஒரு சைலண்ட் பார்ட்னர்ஷிப்ல இருந்திருக்காங்க பாஜகவும் அதே மாதிரி இங்க ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் எப்படி அசோகா பீரியட்லேருந்து முகல் டைனாஸ்டிலிருந்து யா யார் வந்தாலும் தென் தமிழகத்தை தாண்டி அவங்களால உள்ள வர முடியாது அந்த மாதிரி இப்போது க தமிழ்நாடு கேரளாவில் வந்து இன்னும் நேஷனல் பார்ட்டிஸ் கேரளாவில் கூட கம்யூனிஸ்ட் காங்கிரஸும் மாற்றி வந்துட்டுருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் நேஷனல் பார்ட்டிஸ் காமராஜருக்கு அப்புறம் இங்கே வரவே முடியல அதில் ஜெயலலிதா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அப்படியான ஒரு கட்சியை ஒட்டுமொத்தமாக போய் அடகு வச்ச ஒரு சம்பவம் வந்து ச சமீப காலங்களில் தான் நடந்திருக்கும் ஆமாம் நிச்சயமாக வந்து என்னன்னா வந்து அந்த ஒரு தலைமை இல்லாத ஒரு காலகட்டம் ஒரு ஒரு ஸ்திரத்தன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது இல்லாமல் இருந்து வந்து இன்னொன்று வந்து யார் தலைமை வந்து ஓபிஎஸ் வந்து இபிஎஸ் கவுக்கிறதா இபிஎஸ் ஓபிஎஸ் கவுக்கிறதா ரெண்டுமே சேர்ந்து சசிகலாவை கவுக்கிறதா அப்படிங்கிறப்ப இவங்களுக்கான அத்தனை பிடியுமே வந்து ஸ்டேட் இது பிஜேபி கையில் போயிருச்சு அப்படிங்கிறப்ப தான் அவங்க வந்து அந்த விஷயங்களை வந்து பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருந்தது தேர்தலுக்கு பிறகும் அது வந்து அவங்க வந்து தொ வந்து தொடர்ந்துகிட்டு இருக்காங்க இருந்தாலுமே கூட வந்து என்ன செய்த போதும் கூட பிஜேபி பல விஷயங்கள் பண்ணாங்க ரஜினியில இருந்து ஆரம்பிச்சு நிறைய விஷயங்களை பண்ணாலுமே கூட அதிமுக தான் தன்னை வந்து நிலைநிறுத்திருக்கு வந்து திமுகவுக்கு மாற்று அதிமுக தான் அப்படிங்கிறது தான் இந்த தேர்தலுமே திருப்பியுமே நிலைநிறுத்திக்கிறதை பார்க்குறோம் நாம் தமிழ் கட்சியிலேருந்து பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து பிஜேபியிலேருந்து எல்லா கட்சிகளுமே மக்கள் நல கூட்டணும் உருவாச்சி அடையாளம் திராவிட கட்சிகளை ஒழிப்போம் திமுக அதிமுக இல்லாத கழகங்கள் இல்லாத தமிழகம் அப்படிலாம் ஏகப்பட்ட கோஷங்கள் வச்சுருந்தாலுமே கூட இன்றைக்கி வ இன்றைக்கு வரைக்குமே வந்து திமுக வெர்சஸ் அதிமுகங்கிற ஒரு களம் தான் இன்றைக்கு வரைக்குமே இருக்குது இது ஒரு வகையில் என்னென்னா அவங்களுக்குள்ளேயே வந்து நேரடியாக அப்படிலாம் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்களோ இல்லையோ மறைமுகமான ஒரு திருப்தி ரெண்டு பேத்துக்குமே இருக்குது ஒன்று நீ இருக்கணும் இல்லாட்டி நான் இருக்கணும் இடையில யாரையும் விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது வந்து அதனால தான் திமுகவுக்குமே கூட அதிமுக மேலே ஒரு சின்ன சாப்ட் கார்டு எப்பயுமே இருந்துருக்கு இருந்துக்கிட்டே வந்திருக்குது அது சமயங்கள் வந்து அவங்கள மீறியும் வெளிப்பட்டுருக்குது அது செல்லூர் ராஜோடைய குரல்லையும் ஓபிஎஸோட குரல்லையுமே ஓபிஎஸ்லாம் எல்லாம் இப்போ சமீபத்தில் கூட பேசுகிறாங்க நாங்களெல்லாம் கலைஞருடைய பராசக்தி விசாரணைலாம் கேட்டு அதுவும் போன பீரியட்லாம் நண்டு சுப் கொண்டு வந்து ஒட்டுமொத்த திமுக இன்ஃபேக்ட் இன்ஃபேக்ட் துரைமுருகன் அந்த கொரோனா சம்பவம் சொல்கிறப்பையும் அண்ணே நமக்கெல்லாம் வராதுனே அப்படிங்கிற அளவுக்கு தான் எடப்பாடி பேசுகிறாருங்கிறப்போ ஆட்டோமேட்டடாக நம்ம சண்டை போடுறோம் எல்லாமேங்கிறத தாண்டி நாம் 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 இருவர் நம்ம நமக்கு ஒரு நிலைமையில தான் திமுக அதிமுக இங்கே இருந்திருக்காங்க அப்படிங்கிறதையுமே பார்க்க வேண்டியதாக இருக்கு இல்லை தமிழகம் தமிழகத்தினுடைய இயல்பாகவும் அதுவாகவே இருந்திருக்குது வந்து தொடர்ச்சியாகவே வந்து இந்த மாதிரி ஒற்றை அடையாளத்தை நோக்கி போகாமல் ஒரு பன்முக அடையாளத்தோடையே வந்து பாதுகாத்துட்டு வர்றதுங்கிறது தமிழ்நாட்டில் வந்து இங்கே இந்த அரசு இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி வந்த காலகட்டத்திலருந்தே சித்தர்கள் வரலாறு காலகட்டத்திலருந்தே அப்படியான ஒரு இயல்பு வந்து மனநிலைங்கிறது தமிழர்கள்ட்ட இருந்திருக்குங்கிறது அதோட சேர்த்து இந்த திராவிட இயக்கம் வர்றப்ப அதோட சேர்ந்து தான் இருந்திருக்குது வந்து அதனால தான் வந்து ஜெயலலிதாவை வந்து அவ்வளோ பெரிய எம்ஜிஆர் அவ்வளோ பெரிய மக்கள் தலைவர் இருந்தப்பையும் இடஒதுக்கீட்டுக்கு கிருமிலேயர் கொண்டு வரப்ப எம்ஜிஆரை தோற்கடிக்கிறாங்க ஜெயலலிதா வந்து அவ்வளோ தூரம் ஆதரித்தவங்க வந்து ஆடு கோழி இப்போ பழியும் தடை சட்டத்துக்கு தடை விதிக்கிறப்ப அவங்கள வந்து தோற்கடிக்கிறாங்க மதமாட்ட தடை சட்டம் கொண்டு வரப்போ ஜெயலலிதாவுக்கு தோல்வி வருது வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து தமிழர்களுடைய மெக்கானிசங்கிறது தன்னைத்தானே சரி பண்ணிக்கொள்ளக்கூடிய அளவில் தான் இருக்குது அது வந்து அதிமுகவுக்கு வந்து ஒரு வரலாற்று பாத்திரம் ஒரு வரலாற்று பங்களிப்புங்கிறது எப்பயுமே இருந்துருக்குது வந்து அந்த வரலாற்று பாத்திரத்தையும் வரலாற்று பங்களிப்பும் இன்னமும் அது தொடரப்போகுதா அதை தொடர்வதற்கு ஒரு வலிமையான சக்தியாக யார் இருப்பாங்க சசிகலாவா ஈபிஎஸா ஓபிஎஸ்ஆ இல்லை வேறு யாராவது இருக்க போகிறாங்களா அப்படிங்கிறத காலம் தான் சொல்லப்போகுது எப்படி இருந்த போலும் கூட ஒரு பொன் விழா காணக்கூடிய ஒரு இயக்கம் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம வந்து அதிமுகவுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லணும் கண்ண வாழ்த்துக்கள் அதிமுக தலைமைக்கும் எம்ஜிஆர் ரசிகர்களுக்கும் அதிமுக விட்டு வெளியில் கூட நிறைய ஆத்துக்களாக இருப்பாங்க ஆரம்ப இருப்படலாம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காலகட்டத்தில் இருந்திருக்காரு இப்போ வெளியில் அவர் தனியாக ஒரு அமைப்பு நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறப்ப வந்து அதிமுக எம்ஜிஆர் ரசிகர்களுக்கும் அதிமுகவினருக்கும் நம்முடைய பொன் விழா வாழ்த்துக்கள் கண்டிப்பாக ஏன்னா ஒரு கட்சியை ஐடியாலஜி நோக்கி ஃபாலோ பண்ணிட்டு போறது வேறு ஸ்டார்ட் டம் நோக்கி ஃபாலோ பண்ணிட்டு போகிறது வேற ஏன்னா ஸ்டார்டம் நோக்கி ஃபாலோ பண்ண ஒரு கூட்டம் ஐம்பது ஆண்டுகள் தொடர்ச்சியாக அந்த கட்சியிலேயே இருக்கிறதுங்கிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய விஷயம் ஏன்னா நம்ம நீங்க சொன்ன மாதிரி என்டிஆர் பீரியட்ல பார்த்தா சந்திரபாபு நாயுடு டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் ஒட்டு மொத்தமாக அதோட லோ டோனே மாறுது அந்த மாதிரிலாம் இப்போ வரைக்குமே ஏடிஎம் கேள் எதுவுமே நடக்கல அது கடைசி வரைக்கும் ஒரு ஸ்டார்டம் கட்சியாக தான் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் தான் வாழ்த்துக்கள் ஷோவோட லாஸ்ட் செக்மெண்ட் தேதி சொல்லும் செய்தி இன்று யாருடைய பிறந்தநாள் நினைவு நாள் சம்பவம் அப்படிங்கிறப்போ இன்று நிறைய ஆளுமைகளோட பிறந்தநாள் இருக்குது அமிதாப் பச்சன்லேருந்து இருந்து ராம்ல இருந்து நிவின் பாலிலிருந்து ஒரு லிஸ்ட் பெருசாக இருக்குது ராம் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஸ்கூல் டைம்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக தெரிஞ்சது வந்து ராம் தான் ஏன்னா அவரோட படத்துக்கான ஒரு போஸ்டர் இருந்து அவ்வளோ ஒரு இம்ப்ரெசிவாக மாற ஆரம்பிக்கிறாரு தமிழ் எம்ஏ தான் அந்த முதல் டைட்டில் அதே மாதிரி கவிதைகளாக தான் அந்த எல்லா போஸ்டர்லேயுமே எழுதியிருக்கும் அந்த முதல் பாடலான படத்தில் வர்ற ஆனந்தி நீ எங்கே இருக்க தெரிலங்கிற அந்த டோன்ல ஆரம்பிக்கிறப்போ நீ முகம் கழுவிக்கோ சாக்ஸத்தை வச்சு போடுங்கிற அந்த ரெண்டு வாய்ஸுமே ஜீவா வாய்ஸ் ஒரு காதலையும் அதாவது ராம் வாய்ஸ் ஒரு காதலையும் ஆனந்தியோட அஞ்சலியோட வாய்ஸ் ஒரு காதலையும் கேட்கும் ஹெட் செட்டில் ஸோ அந்த பீரியட்லேருந்து அந்த படம் கொடுத்த ஒரு அதிர்வு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் அந்த படத்தில் சில விஷயங்கள் வந்து அவுட் டேட்டில் சில விஷயங்கள் வந்து தப்பான கருத்து அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கு அடுத்த வந்து விமர்சனங்கள் தானே தவிர ஒரு அந்த பீரியடில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஐயோப்பனராக இருந்தது கற்றது தமிழ் அதற்கு அடுத்தடுத்த படங்களுமே சரி இதுதான் நான் பேசக்கூடிய அரசியல் இதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயம் இது இது சார்ந்து தான் என் படங்கள் இருக்கும் நான் ஒரு ஹீரோயினை இப்பெல்லாம் காட்ட மாட்டேன் எனக்கு அது செட் ஆகாது என்னோட படங்கள்ல பாடல்கள் மாண்டேஜா தான் வரும் என்னோட படங்கள்ல ஒரு போலீஸ் வந்து கெட்டவரா தான் இருக்க முடியும் போலீஸால என்றைக்குமே நல்லவரா இருக்க முடியாதுல ஆரம்பிச்சு அத்தனை விஷயங்கள் ராமுக்கான படங்கள்ங்கிறது ராமோட வேர்ல்டுல உருவாகிற படங்கள் ஸோ ராமுக்கு என்னோடய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ராம் குறித்த உங்கள் பார்வை ராம் படங்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்த படம் இல்லை பிடித்த பாடல் அப்படிங்கிற விஷயங்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் சரி ராம் நீங்க ஏதாவது வார்த்தைகள் ஆமாம் நிச்சயமாக வந்து என்னன்னா வந்து ராமம் வந்து இலக்கியத்தோடையே இணைந்து இருக்கிறவர் அவர் என்னென்னா வந்து பொதுவாக வந்து கதைகளை படிச்சுட்டு படமாக எடுக்கிறவங்க இருக்காங்க ராமம் என்ன சொல்றாருன்னா நான் படம் எடுக்கிறதுனால முன்னால் வந்து ஸ்கிரிப்டுக்கு முன்னால் கவிதைகள் படிப்பேன் அப்படின்னு சொல்லுவார் வந்து அந்த இதுவே வந்து கற்ற தமிழில் வந்து அந்த வசனங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து மரணங்கிறது எப்படி ஒரு கார்டா இருந்துச்சு அப்படிங்கிறத அந்த படத்தோட இதாகவே இருக்கும் வந்து நிச்சயமாக வந்து அந்த பிரபாகர் தானே பிரபாகர் ஆனந்தி அதோட சேர்ந்த ஒரு நாயுமே வந்து மறையக்கூடிய காட்சிகள் ரொம்ப கவித்துவமாக இருக்கும் முத முதல்ல வந்தப்போ உண்மையிலே பயங்கர அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படமாக தான் இருந்தது வந்து ஏன்னா அவ்வளோ பொய்டிக்கான ஒரு விஷயமாக இருக்கும் வந்து அதுக்கப்புறம் தங்க மீன்கள் வந்து ஆரம்பிச்சு இசை தொடர்பாகவும் அந்த பாடல் வரிகளோடையும் சேர்ந்து அவருடைய திரைப்படங்கள் முழுமையடைங்கிறது ரொம்ப அழகான ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்து தமிழ் சினிமாவுடைய ஒரு தவிர்க்க முடியாத ஒரு மிக முக்கியமான ஒரு இயக்குனர் ஒரு அவருக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு திரைமொழி இருக்கும் அது எப்பயுமே வந்து ஒரு அன்பையும் நேசத்தையும் அதே நேரத்தில் வந்து வன்முறையை தவிர்க்காம வந்து வன்முறையும் அன்பும் எப்படி இணைந்து போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லக்கூடிய ஒரு படங்களாகத்தான் ராமுடைய படங்களாக இருக்கும் வந்து இயக்குனராமுக்கு நம்முடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நன்றி உதயம்